ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய உணவு விலையில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நம்பிக்கை இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரோமாபுரியார்களது நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வார்த்தை இப்படி சொல்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது என்னை என் அன்பு சகோதரனை சகோதரியே ரட்சிப்பு கர்த்துடையது என்று நாம் கற்றுடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார் ஒருவேளை அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலக வாழ்க்கை ஒரு அநித்தியமான ஒரு வாழ்க்கை எனவே பரலோக வாழ்க்கைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறோம் என்பதை கற்றுடைய விசுவாசிகள் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு ஒரு புதிய வாழ்க்கை உண்டு ஒரு எர்சலேம் வாழ்க்கை உண்டு ஒரு பிரலோக வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கையிலே நாம் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் காண்கிறதை நம்புவோம் ஆகில் அது என்ன காணாததை நாம் நம்புகிறதே அது மேலான காரியம் என்று சொல்லி கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே இந்த உலக வாழ்க்கையிலே நான் ஒரு நித்திய நித்தியமான வாழ்க்கைக்காக பரலோக வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதை காண்பேன் என்ற நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும் கற்றுங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரேன் வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே காணாத அந்த பரலோக வாழ்க்கையை ஆண்டவரே எதிர்காலத்திலே காண்கிறவர்களாக நம்பிக்கையோடு காத்திருக்க கிறு வைத்தார் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமீன்